அழகன் ஆரழகன் இவன் பேரழகன் அகந்தை அழித்து இறையை உணர்த்த ஆடை துறந்து பிச்சாடனாய் அவதரித்தவன். பனிமலை வாசன் பிக்ஷாடனராய் தோன்ற காரணம் என்ன? பெருமானின் 64 அற்புத திருக்கோலங்களில் ஒன்று திகம்பர திருக்கோலம். திக்கு பிளஸ் அம்பரம் திகம்பரம். திகம்பரம் என்றால் நிர்வாணம். பிச்சாடனாருக்கு பலிதேர் பிரான் ஐயங்கொள் பெம்மான் என்ற வேறு பெயர்களும் உண்டு. ஒரு சமயம் தாரகாவனத்தில் வாழ்ந்து வந்த முனிவர்கள் கடும் தவத்தாலும் யாகங்கள் செய்து வந்ததாலும் வேதங்கள் பயின்றதாலும் அதீத சக்திகளை கொண்டிருந்தனர். அதனால் கர்வம் கொண்டனர். இறை வழிபாட்டையே மறந்தனர். அங்குள்ள முனிவர்களின் மனைவியர்களும் கற்பு நெறியுடன் வாழ்தலே சிறப்புடையது என்ற எண்ணம் கொண்டனர். அதனால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய நித்திய பூஜைகளை துறந்தனர். அவர்களின் செயல்பாடுகளைக் கண்டு வேதனையுற்ற மற்ற முனிவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அதனால் சிவபெருமான் அவர்களின் அறியாமையை அகற்ற விருப்பம் கொண்டார். திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட பெருமானை அழைத்தார். பெண் உருவில் வரச் செய்தார். மகாவிஷ்ணுவும் காண்போர் மயங்கும் கொள்ளையழகுடன் மோகினியானார். தாரகாவனம் சென்றால் மாய மோகினி. தாரகாவன முனிவர்களின் முன் வீணையை மீட்டி இனிய நாதம் எழுப்பினாள். மெல்லிசையும் மெல்லியலாளின் நளினமும் ரிஷிகளைக் கவர தங்கள் நிலை மறந்தனர். வேள்வியையும் சடங்குகளையும் மறந்தனர். மாய மோகினியின் பின்னே செல்லலாகினர். அதே சமயம் திருநீலகண்டனும் ஆடைகளை களைந்தார். திருநீரை உடலெங்கும் பூசிக்கொண்டார். திருவோட்டினை கையிலேந்தி உடுக்கையடித்து பாடியபடி முனிவர்களின் குடில்களுக்கு சென்றார். பரதேசியாய் நின்ற பரமேஸ்வரனை கண்ட முனிவர்களின் இல்லத்து பெண்கள் அவரது வடிவழகை கண்டு மெய்மறந்து நின்றனர். அந்த இளைஞனின் பேச்சிலும் இசையிலும் கட்டுண்டு கிடந்தனர். அவனை ஒருபோதும் பிரிய மனமின்றி சூழ்ந்து கொண்டனர். அப்பெண்களின் மனநிலையை அறிந்து கொண்ட ஈசனும் மெல்ல யாகசாலையை நோக்கி நகர அப்பெண்களும் அவரை பின்தொடர்ந்தனர். பெண் உருவிலிருந்த விஷ்ணுவின் அழகில் மயங்கி செயலற்று நின்றிருந்த ரிஷிகள் தங்கள் வீட்டு பெண்கள் ஏதோ இளைஞன் பின்னால் செல்வதை கண்டனர். மீண்டும் சுயநினைவு பெற்றவர்கள், இது என்ன மாயை? யார் இந்த பிச்சைக்காரன்? நம் வீட்டு பெண்களை மயக்கிவிட்டானே! இது ஈசனின் திருவிளையாடலோ என சந்தேகம் எழ கடும் கோபம் கொண்டனர். தாங்களே சக்தி படைத்தவர்கள் என நிரூபிக்க வேள்வி ஒன்றினை துவங்கினர். எரிந்த ஹோமத்தீயில் புலிகள் மான் பாம்பு பூதகணங்கள் என ஒவ்வொன்றாக தோன்று செய்து அந்த இளைஞனை அழிக்குமாறு ஏவல் விடுத்தனர். பிக்ஷாடனார் புலியை கொன்று ஆடையாக உடுத்தி கொண்டார். மானை தனது இடது கையில் பிடித்து கொண்டார். பாம்புகளை மாலையாகவும் இடுப்பில் மேகலையாகவும் அணிந்து கொண்டார். உடுக்கை சூலம் இவற்றை கைகளில் பற்றி கொண்டார். இறுதியாக முனிவர்கள் வேள்வியில் தோன்றிய முயலகனையும் வேள்வி தீயையும் ஏவினர். முயலகன் பிச்சாண்டவரின் திருவடியில் தஞ்சமடைந்தது. வேள்வி தீயை ஈசன் தனது திருக்கரங்களில் ஏந்தி கொண்டு திருநடம் புரிய அக்காட்சியை கண்ட முனிவர்கள் வந்திருப்பது எல்லாம் வல்ல ஈசனே என்பதை உணர்ந்து கொண்டனர். கர்வம் நீங்க பெற்ற முனிவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து இறைவனிடம் சரணாகதி அடைந்தனர். பெரும்பாலான கோவில்களில் பிக்ஷாண்டவரின் தோற்றமானது ஜடாமுடியுடனும் சர்ப்ப மேகலை இடுப்பில் அணிந்தும் நான்கு கைகளுடனும் இருக்கும். பின் கைகளில் மயில் தோகை அல்லது சூலமும் ஒரு கையில் மானுக்கு புல் கொடுத்தவாறும் இருக்கும். மற்றொரு கையில் கபால ஓட்டினால் ஆன திருவோடும் முக்கியமாக காலில் பாத குரடும் அணிந்தபடி இருப்பார். பூதகணம் ஒன்று தலையில் திருவோடு வைத்திருக்கும். அருகில் ரிஷி பத்தினிகளின் சிற்பங்களும் இருக்கும். பைரவமூர்த்தி போன்று பிச்சாண்டவரின் தோற்ற அமைப்பு இருந்தாலும் இவரது கண்களில் சாந்தமும் வதனத்தில் வசீகரமும் நிறைந்திருக்கும். பிச்சாடனாரை வியாழக்கிழமைகளில் வில்வார்ச்சனை செய்து வழிபட எதிரிகளின் தொல்லை நீங்கும். எவரையும் வெல்லும் சக்தி உண்டாகும். சிறப்பான வாழ்வு அமையும். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட சிவாலயங்களில் பிச்சாடனார் சிலை தெய்வ கோஷ்டங்களில் செதுக்கப்பட்டிருக்கும். சோழர் கால கல்வெட்டுக்களில் இவரை பிச்சதேவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
எந்தவித தொழில்நுட்பங்களும் இல்லா காலத்திலும் எண்ணற்ற அற்புதமான சிற்பங்களை செதுக்கிய கலைஞர்களையும் அவர்களை ஊக்குவித்த நம் சேர சோழ பாண்டிய பல்லவ நாயக்க மன்னர்களுக்கும் மனதார நன்றி தெரிவித்து விடைபெறுவது அமுதக்கதிர் மீடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.